ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஹஸ்பண்ட்? ஒரு உண்மையான கணவன், உண்மையாக வந்து ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறாரு, ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவனை நேசிக்கிறாங்கன்னா அதனுடைய உண்மையான வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த கணவன் வந்து நான் ரசுல்லா மாதிரி மாறணும், சஹாபாக்கள் மாதிரி மாறணும்னு நினைக்கிறாரோ அதேமாரி தன்னுடைய மனைவியை கத்திஜாவாக மாற்றணும், ஆயிஷா ரதி இல்லாமல் மாற்றணும், அதுக்கான தர்பியத்தை அவங்க கொடுக்கணும். மேலும் ஒரு நல்ல வாப்பா என்றால் அவருடைய ரோல் என்னவாக இருக்கணும்னா தன்னுடைய பிள்ளைகளை ஹசனாகவும் ஹுசைனாகவும் மாற்ற வேண்டும். நான் மட்டும் சொர்க்கம் போனால் போதும், நான் மட்டும் சுன்னாவை ஃபாலோ பண்ணான் போதுன்னா இது அவர் உண்மையாக நேசிக்கலன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்கள் வந்து தங்க நகைகளை வாங்கி கொடுக்கறது, புது புது ட்ரெஸ்ஸுகளை வாங்கி கொடுக்கறது, இதை வாங்கி கொடுத்துட்டா அவங்க விரும்பிட்டாங்க, உண்மையான நேசம் முடிஞ்சிருது, அந்த கடமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வந்து மாற்றமாக யோசிப்பது, குரான் சுன்னா பார்வையில் யோசிப்பது என்றால் அவர் கொடுக்கக்கூடிய தர்பியத். ஸோ அவன் தான் ஒரு உண்மையான கணவனாகவும் இருக்க முடியும், உண்மையான ஒரு வாப்பாவாகவும் இருக்க முடியும். ஸோ எப்போவுமே நம்மளுடைய பார்வை வந்து துன்யாவை நோக்கிய பார்வையாகவே இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையும், குடும்ப விவகாரத்துலேயும் சரி, வேலை தொழில் எல்லாமே சரி, மறுமையை நம்மளுடைய இலக்காக மாற்ற வேண்டும். யார் மறுமையை தன்னுடைய இலக்காக மாற்றாரோ அல்லாஹ் அவருக்கு துன்யாவுடைய வாழ்க்கையை ஒருமைப்படுத்தி கொடுப்பான்.